சென்னை வடபழனி முருகன் கோவில் குடமுழக்கு விழா கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு 33 ஹோமகுண்டங்கள், பரிவார தெய்வங்களுக்கு 75 ஹோமகுண்டங்கள் என மொத்தம் 108 குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன. புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீர் கலசங்களில் நிரப்பப்பட்டு பூஜிக்கப்பட்டது. இந்நிலையில் யாகசாலை பூஜைகள் அனைத்தும் நிறைவு பெற்றதும் சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத விற்பன்னர்கள் புனித நீர் நிரம்பிய கலசங்களை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றனர். தங்க முலாம் பூசப்பட்ட ராஜகோபுர கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு செய்து வைத்தனர். அப்போது கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிர்வாகிகள் அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். கோவிலை சுற்றியிருந்த வீடுகளின் மாடிகளில் இருந்தபடி ஏராளமானோர் குடமுழுக்கு விழாவை கண்டு ரசித்தனர். கோபுர கலசங்களின் மீது புனித நீரானது ஊற்றப்படுகின்ற அந்த அற்புத தருணத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாவிதமான வளத்தையும் வடபழனி ஆண்டவராகிய வள்ளல் வாரி குவிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்னெடுத்து அரோகரா அரோகரா அரோகரா.